விரைவு செய்திகள். தமிழகம் முழுவதும் 1,00,000 இடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம் தொடங்கியது. இதில் இரண்டாம் தவணை மற்றும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்துவோருக்கு முக்கியத்துவம் அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது 78,78,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும், பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தடுப்பூசி முகாம் பணியில் ஈடுபடும் சுகாதார பணியாளர்களுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படுகிறது. தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்காக விண்ணப்பித்த 1,50,000 பேரில் 28,984 பேர் மட்டுமே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தமிழக கல்வித்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்காலிக ஆசிரியர் நியமன விதிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் விண்ணப்பங்களை மட்டுமே பரிசீலிக்க வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை வரும் 15 தேதிக்கு ஒத்திவைத்தது. தூய்மை இந்தியா திட்டம் செயலாக்கம் குறித்து மத்திய ஜல்சக்தித்துறையின் துணை செயலாளர் அம்ரிஷ் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் நீலகிரியில் ஆய்வு மேற்கொண்டனர். அங்குள்ள ஆனைக்கட்டி இருளர் பழங்குடியினர் கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் 272 குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் கழிவறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதி மக்களின் கருத்துக்களை அம்ரிஷ் தலைமையிலான குழுவினர் கேட்டறிந்தனர். மத்திய அரசின் திட்டத்தை மலை கிராமத்தில் சிறப்பாக சென்று சேர்ப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கும் குழுவினருக்கும் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் கைதிகள் விவசாயம் செய்து வரும் நிலையில் அதனை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனது குடும்பத்தினருடன் பார்வையிட்டார். காலாப்பட்டு சிறைச்சாலைக்குள் 1 ஏக்கர் பரப்பளவில் கைதிக்கு விவசாயம் செய்வது குறித்து பயிற்சி வழங்கப்படுகிறது. இதற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், புதுச்சேரியைப் போல் அனைத்து சிறைச்சாலைகளிலும் குற்றவாளிகளை சீர்படுத்த விவசாயம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். பெங்களூருவிலிருந்து கன்னியாகுமரிக்கு 650 கிலோமீட்டர் சைக்கிள் பயணத்தை இந்திய ராணுவ வீரர் ராகுல்குமார் மேற்கொண்டுள்ளார். ஜூலை 8 பெங்களூருவிலிருந்து சைக்கிள் பயணத்தை தொடங்கிய ராணுவ வீரர் மறுநாள் கன்னியாகுமரியில் நிறைவு செய்தார். இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட் சாதனையை பதிவு செய்யும் விதமாக இந்த முயற்சியை ராகுல்குமார் மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் வெள்ளி அனுமன் வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. தெப்பத்திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சுவாமி வீதி உலாவில் ராமர் அலங்காரத்தில் ராஜகோபாலசுவாமி அருள் பாலித்தார். தொடர்ந்து ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தென்கரையில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா்.